ஹாய் குட்டீஸ், நான் உங்கள் ஜானி. இன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களை பற்றின பதிவோடு வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். 1987 December 25 அன்று திரு எம்ஜிஆர் அவர்கள் காலமானார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு முதலமைச்சர் இறந்துட்டாங்க அப்படின்னா தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அதற்கு இரங்கல் தெரிவிப்பார்கள் அப்படின்னு நாமெல்லாம் அறிஞ்சிருக்கோம். ஆனால் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்தியாவின் குடியரசுத் தலைவர், இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர், அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் பிரதமர் எல்லாருமே புறப்பட்டு அவருக்கு இரங்கல் தெரிவிக்க வந்து விட்டார்கள். அடுத்த விஷயம், இந்தியாவில் உள்ள அத்தனை மாநில முதலமைச்சர்களும், அதாவது என்டி ராமராவ் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர், ஆந்திராவின் முன்னாள் முதலமைச்சர் குண்டுராவ் அவர்கள், அடுத்தது காஷ்மீரோட முதல்வர் ஃபரூக் அப்துல்லா அவர்கள், அடுத்து கர்நாடக முதல்வர் அவர்கள், கேரள முதல்வர் அவர்கள், இவங்க எல்லாரும் புறப்பட்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் அன்று அவருக்கு இரங்கல் தெரிவித்ததோடு மட்டும் இல்லாமல் அரை கம்பத்தில் கொடியை பறக்கவிட்டு இரங்கல் தெரிவித்ததோடு மட்டும் இல்லாமல் அன்றைக்கு விடுமுறை அளித்து விட்டார்கள். அடுத்த விஷயம், யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நடிகர் நடிகைகள் அத்தனை பேரும், இந்தியாவில் உள்ள அத்தனை நடிகர் நடிகைகளும், தர்மேந்திரா, ஜிதேந்திரா, ஹேமமாலினி, லதா மங்கேஷ்கர், ஆஷா போஸ்லே, இவங்க எல்லாருமே வந்து இவருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். அடுத்த விஷயம், இவரை பற்றி என்ன சொல்ல வேண்டும் அப்படின்னா, கோயில் எல்லா கோயில்களையும் கிட்டத்தட்ட திருச்செந்தூர், திருப்பதி, திருவேற்காடு, பார்த்தசாரதி பெருமாள் கோயில், காஞ்சிபுரம், இந்த கோயில்களில் எல்லாம் கோயிலின் கோபுரத்தில் மோட்ச தீபம் ஏற்றப்பட்டது எம்ஜிஆர் அவர்களுக்காக. ஏன் இதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர் தான், ஆனால் இவர் பகுத்தறிவுவாதி அப்படிங்கிற பெரியார் வழியில் வந்ததால் இவர் கடவுளை நம்ப மாட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவர் பல முறையும் மென்ஷன் பண்ணியிருக்கார், எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு அப்படின்ட்டு. அந்த வார்த்தையை எல்லோரும் ஞாபகம் வைத்து கொண்டு இவருக்கு மோட்ச தீபம் ஏற்றி அந்த நான் சொன்ன அந்த கோயில்கள் அத்தனையிலும் இவருக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும் என்று மோட்ச தீபம் ஏற்றியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லைங்க, ஆந்திராவில் உள்ள மக்களும், தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மக்களும், 15,000 பேர் இவருக்கு வாரிசு இல்லை அப்படிங்கிற இவருக்கு வாரிசு இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக 15,000 பேர் மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த விஷயம், இலங்கையில் உள்ள தேயிலை தொழிலாளர்கள் அனைவரும், 500,000 பேர் அன்னைக்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக, அஞ்சலி செலுத்துவதற்காக யாருமே வேலைக்கு போகவில்லை. அது மட்டும் இல்லாமல் இலங்கை மந்திரி தொண்டைமான் அவர்கள் வந்து இவருக்கு அஞ்சலி செலுத்தினார். இலங்கை, ரஷ்யா, மலேசியா, சிங்கப்பூர், இந்த நாடுகள் இவருக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தியதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கொடியும் அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நாடுகளிலும் இப்படிப்பட்ட பேரு யாருக்குமே கிடைக்காது. அடுத்த விஷயம், இவருடைய இறுதி ஊர்வலத்தில் ஊர்வலத்தில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 300,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் இடிபாடுகளில் சிக்கி 4 பேர் இறந்துட்டாங்க. இவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற அதிர்ச்சியான செய்தியை கேட்டதும் 5 பேர் இறந்து விட்டார்கள். அடுத்தது, இவர் இறந்த பிறகு நாம் எதுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவேசத்தில் 25 பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள். அடுத்த விஷயம், இவரை கொண்டு புதைப்பதற்கு முன்னால் எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் சல்யூட் பண்ணி இவரை சந்தனப்பேழையில் வைத்து எடுத்து செல்லும்போது அத்தனை போலீஸ் ஆஃபீஸர்களும் நடந்தே சென்றிருக்கிறார்கள். நரசிம்மராவ் அவர்கள், பூட்டா சிங் அவர்கள், நம்மெல்லாம் நன்றாக அறியப்பட்ட ப. சிதம்பரம் அவர்கள், இவங்க எல்லாருமே நடந்தே போயிருக்கிறாங்க. அதற்கு அடுத்த விஷயம், 1987 மதியம் 1:20 இவர் ஊர்வலமாக கொண்டு போகும்போது தூர்தர்ஷனில் முதல் முறையாக, நல்லா கேட்டுங்க, தூர்தர்ஷனில் முதல் முறையாக நேரடி ஒளிபரப்பு, இவருடைய மரண ஊர்வலம் தான் நாங்கள் எல்லாம் முதல் முறையாக நேரடி ஒளிபரப்பில் பார்த்தது. எங்கள் வீட்டில் டிவி கிடையாது, நான் பக்கத்து வீட்டிலலாம் போய் உட்காந்து எங்கள் அப்பா வந்து கடையை சாத்திட்டு வந்துட்டு, அம்மா எம்ஜிஆர் இறந்துட்டாராமா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவும் கடையை சாத்திட்டு வந்துட்டார். அந்த அளவுக்கு அன்பையும் மாண்புமிக்க மரியாதையும் பெற்ற கடையழு வள்ளல்கள்னு சொல்லக்கூடிய 8வது வள்ளல் எம்ஜிஆர் அவர்களை பற்றி நான் சொன்ன இந்த பதிவு பிடிச்சிருந்தா குட்டீஸ் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ், பாய்.